தமிழகத்தை நோக்கி படையெடுத்து வந்த எத்தனையோ மன்னர்கள் இங்குள்ள கோவில்களை இடித்து விக்கிரகங்களை திருடி சென்றதை பற்றி நாம் படித்திருப்போம். ஆனால் அதே சமயம் சத்ரபதி சிவாஜி என்னும் மன்னன் இங்கு படையெடுத்து வந்தபோது சென்னையில் உள்ள காளிகாம்பாளை பக்தியோடு வணங்கி பணிந்து சென்ற வரலாறும் உண்டு. இந்த நிகழ்வு எப்போது நடந்தது, இந்த கோவிலின் பின்னணி என்ன, இப்படி பல தகவல்களை இந்த பதிவில் காண்போம். வாருங்கள். ஆங்கிலேயர்கள் இங்கு வருவதற்கு முன்பு வங்கக்கடலை ஒட்டி ஒரு சிறிய மீனவ கிராமம் இருந்தது. அந்த கிராம மக்களின் காவல் தெய்வமாக இருந்தார் சென்னம்மன். மீனவர்களும் விஸ்வகர்மாக்களும் சிவப்பு குங்குமம் பூசி வழிபட்டதால் அந்த அம்மன் சென்னம்மன் என பெயர் பெற்றிருந்தார். அந்த அம்மனே காலப்போக்கில் சென்னியம்மன் என்றும் காளிகாம்பாள் என்றும் வழிபடப்பட்டார். காலங்கள் உருண்டோடியது. ஆங்கிலேயர்கள் இங்கு வந்து நம்மை அடிமைப்படுத்த துவங்கினர். அச்சமயத்தில் அவர்கள் சென்னக்குப்பம், வடவாறுக்குப்பம், மதராஸ் குப்பம் ஆகிய பகுதிகளை சென்னியப்ப நாயக்கர் என்பவரிடமிருந்து விலைக்கு வாங்கினார்கள். பிறகு அங்கு கட்டிடங்கள் எழுப்பப்பட்டது. அந்த கட்டிடத்தின் ஒரு பகுதியை 1640 ஏப்ரல் மாதம் 23 செயின்ட் ஜார்ஜ் என்பவர் கட்டி முடித்தார். அதற்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்று பெயரிடப்பட்டது. சென்னம்மன் கோவில் அப்போது அந்த கோட்டைக்குள் இருந்தது. அந்த கோட்டை பகுதி முழுவதும் இராணுவ பாதுகாப்பு வளையத்திற்குள் இருந்ததால் பொதுமக்கள் சென்னம்மனை வழிபடுவது மிக சிரமமாக இருந்தது. அதனை உணர்ந்த ஆங்கிலேயர்கள், உங்கள் கடவுளை எங்கு வைத்து வழிபட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அங்கு வைத்து வழிபடுங்கள், அதற்கான தக்க வசதியை நாங்கள் செய்து தருகிறோம் என்றனர். அதன் பிறகு பாரிஸ் கார்னரில் உள்ள தம்புச்செட்டி தெருவில் ஒரு கோவிலை நிர்மாணித்து அங்கு சென்னம்மன் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். கோவில் இடம் மாறியதே தவிர பக்தர்களின் கூட்டம் குறையவே இல்லை. இந்த நிலையில்தான் 1677 தமிழகத்தை நோக்கி படையெடுத்து வந்தார் சத்ரபதி சிவாஜி. அந்த சமயத்தில் சென்னை ஆளுநராக இருந்தவர் ஸ்ட்ரெயின்ஷா மாஸ்டர். அவர் சிவாஜி பற்றியும் அவரது வீரத்தை பற்றியும் ஏற்கனவே நன்கு அறிந்திருந்தார். இதற்கு முன்பாக சிவாஜி சூரத் நகரில் இருந்த கிழக்கிந்திய கம்பெனியின் கோட்டையை தாக்கிய போது அதனை எதிர்கொண்டது இதே ஸ்ட்ரெயின்ஷா மாஸ்டர் தான். அதனால் சிவாஜி என்கிற பெயரை கேட்டாலே அவருக்குள் ஒருவித அச்சம் வர துவங்கியது. சத்ரபதி சிவாஜி வேலூர், செஞ்சி, ஆற்காடு என பல பகுதிகளை அடுத்தடுத்து கைப்பற்றினார். அவரின் அடுத்த குறி சென்னைதான் என்று எல்லோரும் பரபரப்பாக பேசினர். ஸ்ட்ரெயின்ஷா மாஸ்டருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. இந்த நிலையில்தான் சிவாஜியின் தூதர் ஒருவர் 1677 மே மாதம் 14 புனித ஜார்ஜ் கோட்டுக்கு வந்தார். அவரை ஆங்கிலேயர்கள் சிறப்பாக வரவேற்றனர். தூதர் என்ன செய்தியை கொண்டு வந்திருப்பாரோ என்று ஆங்கிலேயர்கள் அச்சத்தில் ஆழ்ந்தனர். இந்த நிலையில் சிவாஜி சில விலை உயர்ந்த கற்களையும் விஷமுறிவு மருந்துகளையும் கேட்டதாகவும் அதற்கான பணத்தை தான் கொண்டு வந்துள்ளதாகவும் அந்த தூதர் கூறினார். ஆனால் பணமேதும் வாங்காமல் தூதர் கேட்ட அனைத்தையும் அவர்கள் கொடுத்தனுப்பிவிட்டு பெருமூச்சு விட்டனர். ஆனால் சில நாட்களில் மீண்டும் அந்த தூதர் வந்தார். மீண்டும் ஆங்கிலேயர்களுக்கு பதற்றம் தொற்றிக் கொண்டது. இந்த முறையும் அவர் சில பொருட்களை கேட்டார். ஆங்கிலேயர்களும் கொடுத்தனர். ஆனால் இந்த முறை நிச்சயம் பணத்தை கொடுத்துவிட்டு பொருட்களை வாங்கி வரும்படி சிவாஜி கூறியிருந்தார். அந்த தூதரும் எவ்வளவோ கூறியும் ஆங்கிலேயர்கள் பணத்தை பெற மறுத்தனர். பிறகு வேறு வழி இல்லாமல் அந்த பொருட்களை எடுத்து சென்ற தூதர் சில நாட்கள் கழித்து மீண்டும் வந்தார். இம்முறை சில ஆங்கிலேய பொறியாளர்களை சிவாஜி அழைத்து வர சொன்னதாக அவர் தெரிவித்தார். ஆனால் இந்த முறை சிவாஜியின் கோரிக்கையை ஆங்கிலேயர்கள் பணிவோடு ஏற்க மறுத்தனர். கோரிக்கையை ஏற்க மறுத்ததால் சிவாஜி நிச்சயம் சென்னையை நோக்கி படையெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆங்கிலேயர்களும் அதற்கான ஆயத்த பணிகளை செய்ய துவங்கினர். ஆனால் சிவாஜி படையெடுத்து வரவில்லை. மாறாக அவர் தனது ராஜ்யத்திற்கு மீண்டும் திரும்பிச் செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. இந்த சமயத்தில் தான் சத்ரபதி சிவாஜி சென்னை வந்து காளிகாம்பாளை தரிசித்து விட்டு தனது ராஜ்யத்திற்கு திரும்பி உள்ளார். 1677 அக்டோபர் மாதம் 3 சிவாஜி காளிகாம்பாளை தரிசித்தார் என்ற குறிப்புகள் உள்ளன. சத்ரபதி சிவாஜி மட்டுமல்ல, மகாகவி பாரதியார், நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட எத்தனையோ பேர் இந்த காளிகாம்பாளின் பக்தர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையின் மிக முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கும் காளிகாம்பாளை நாமும் தரிசித்து அருள் பெறலாம். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.